வணக்கம் ரூஸ்டர் லைவ் நேயர்களே. தமிழ் அன்னை குறித்த புகைப்படம் ஒன்றை பகிர்ந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த சில நாட்களுக்கு முன் ஹிந்தி மொழி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். நாடாளுமன்ற அலுவல் மொழிக்குழுவின் 37வது கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஹிந்திக்கு ஆதரவாக பேசியுள்ளார். பள்ளி மாணவர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும், 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஹிந்தி அடிப்படை அறிவு இருக்க வேண்டும், ஹிந்தி தேர்வுகளில் இந்தியா முழுக்க இருக்கும் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் கூறினார். அது மட்டுமின்றி ஹிந்தி தான் நம்முடைய அலுவல் மொழி, இந்தியை ஆங்கிலத்திற்கு மாற்றாக பயன்படுத்த வேண்டும், மாநில மொழிகளுக்கு மாற்றாக அல்ல ஆங்கிலத்திற்கு மாற்றாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா குறிப்பிட்டார். இதையடுத்து இந்தி திணிப்பிற்கு எதிரான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்தது. மத்திய அரசு மீண்டும் இந்தியை திணிக்க முயல்வதாக பல்வேறு மாநிலங்களில் கடும் கண்டன குரல்கள் எழுந்தன. இந்த நிலையில் இந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ் அன்னையின் புகைப்படத்தை இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வெளியிட்டிருந்தார். தமிழ் அன்னையை தமிழர்களின் நிறத்தில் மிகவும் அழகாக ரௌத்திரமாக கையில் லகரத்தின் சூளம் ஏந்தி நிற்பது போல காளியின் தோற்றத்தில் வடிவமைத்து இருந்த புகைப்படத்தை அவர் பகிர்ந்திருந்தார். இது சந்தோஷ் நாராயணன் என்ற கலைஞர் வரைந்த ஓவியமாகும். அதே சமயம் தமிழர்களை கருப்பாக காட்டிவிட்டார், தமிழ் அன்னை கருப்பு இல்லை என்றெல்லாம் சிலர் எதிர்கருத்துக்களை தீவிரமாக வைத்து வந்தனர். இணையத்தில் சிலர் ரஹ்மானுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் தமிழ் அன்னை குறித்த புகைப்படம் ஒன்றை பகிர்ந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக முத்துரமேஷ் என்பவர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறார். தமிழ் அன்னையை ஏஆர் ரஹ்மான் அவமதித்து விட்டார், கருப்பாக காட்டி தமிழர்களின் மனதை புண்படுத்தி விட்டார், கொச்சையாக தமிழ் அன்னையை காட்டியிருக்கிறார், இதனால் உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.